ஜெம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா நிகழ்வுகளை காணலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் திமுக கூட்டணி கட்சி 159 தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் 10 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைய உள்ளது. முக ஸ்டாலின் தலைமையில் அமைய உள்ள ஆட்சிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி திமுக தலைவர் முக ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பிய எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்க உள்ள முக ஸ்டாலினுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள முக ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக கூட்டணி 74 இடங்களில் மட்டும் வென்று தோல்வியை சந்தித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்றுள்ளது. 159 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். கொரோனா பரவல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெறும் என கூறப்படுகிறது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி திமுக மட்டுமே 125 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறவுள்ள திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 368,147 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்று பாதிக்கப்பட்டு கடந்த ஒரே நாளில் 3,417 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றிலிருந்து 3,733 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் இதுவரை 15.71 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்தியாவில் கொரோனாவால் இருந்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 16.29 கோடியாக அதிகரித்துள்ளது. கரூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது கொரோனா தடுப்பு விதிகள் முழுமையாக பின்பற்றும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை செய்ய கோரி முன்னாள் அமைச்சரும் கரூர் அதிமுக வேட்பாளருமான விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் கொரோனா தடுப்பு விதிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யாமல் சமூக இடைவெளியின்றி அரசியல் கட்சிகளை இஷ்டம் போல் பிரச்சாரம் செய்ய அனுமதித்ததே தொற்று பரவலுக்கான காரணம். இதற்காக தேர்தல் கமிஷன் மீது கொலை வழக்கு சுமத்தினாலும் தவறில்லை என கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டி.ஒய். சந்திரசூட், எம்.ஆர். ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது கொரோனா பரவலுக்கு தேர்தல் ஆணையமே காரணம் என கூறினால் அந்த தவறை சரி செய்ய முயலுங்கள். உள்நோக்கத்துடன் உயர்நீதிமன்றத்தில் கருத்து கூறவில்லை, கருத்துக்களை சரியான முறையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. அதன்படி தமிழக முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். இதற்கிடையே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லாத நிலையில் முதலமைச்சர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாகம் என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, மற்றொரு பக்கம் எதிர்கட்சி. ஆட்சித்தேர் சரியாக செலுத்த அச்சாணியாக செயல்பட வேண்டிய கடமை இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி என்ற பெரும் பொறுப்புடன் அதிமுக பணியாற்றும் என்று தெரிவித்தார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அசாம் மாநிலத்தில் உள்ள 126 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 92 இடங்களிலும்,
அசாம் கணபரிசத் கட்சி 26 இடங்களிலும் ஐக்கிய மக்கள் கட்சி 8 இடங்களிலும் போட்டியிட்டன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 94 தொகுதிகளிலும் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 14 இடங்களிலும் போடோலாந்து மக்கள் முன்னணி 12 இடங்களிலும் போட்டியிட்டன. தேர்தலில் பதிமான வாக்குகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 50 இடங்களை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கோலி தலைமையிலான பெங்களூரு அணியும் மோர்கன் தலைமையிலான கொல்கத்தா அணியும் நடப்பு சீசனில் தலா 7 போட்டிகளில் விளையாடி உள்ளன. பெங்களூரு 5 வெற்றிகளையும் கொல்கத்தா 2 வெற்றிகளையும் வசப்படுத்தி உள்ளன. இவ்விரு அணிகளும் இதுவரை 28 முறை நேருக்கு நேர் களம் கண்டுள்ளன. அவற்றில் பெங்களூரு 13 முறையும் கொல்கத்தா 15 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. நடப்பு சீசனில் இவ்விரு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட போட்டியில் பெங்களூரு அணி 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனால் இன்றைய போட்டியில் பதிலடி கொடுக்கும் முனைப்பில் கொல்கத்தா அணி களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 176 ரூபாய் உயர்ந்து 35,450 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 22 ரூபாய் உயர்ந்து 4,432 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 73.40 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழில் விஜயின் பைரவா படத்தில் அறிமுகமானவர் அம்மு அபிராமி. தொடர்ந்து கார்த்தியின் தீரம் அதிகாரம் 1, தம்பி, சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம், விஷ்ணு விஷாலின் ராட்சசன், தனுசுடன் அசுரன் மற்றும் என் ஆளோட செருப்ப காணோம், துப்பாக்கி முனை ஆகிய படங்களில் நடித்துள்ளார். கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அம்மு அபிராமி தற்போது கொரோனா தொற்றில் சிக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், எனக்கு காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தன, இதையடுத்து கொரோனா பரிசோதனை செய்து கொண்டேன். அப்போது எனக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதையடுத்து மருத்துவர் ஆலோசனைப்படி வீட்டில் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் தேவையான மருந்துகளும் எடுத்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார். அம்மு அபிராமி விரைவில் குணமடைய வலைதளத்தில் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.